தமிழ் மக்களுக்கு வணக்கம் திமுக தலைவர் கருணாநிதி முதுமை நோயினால் பாதிக்கப்பட்டு தளர்ந்து போய் படுத்த படுக்கையாய் கிடைக்கிறார் அடிக்கடி வரும் உடல் உபாதைகளுக்கு டாக்டர்கள் வீட்டிற்கே சென்று சிகிச்சை அளித்து வருகிறார்கள் படுத்த படுக்கையில் கிடைக்கும் கருணாநிதியின் உடல்நிலையை பார்த்து உறவினர்கள் சோகத்திலும் கவலையிலும் ஆழ்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பாக பேசப்படுகிறது கருணாநிதிக்கு தொண்ணூற்றி மூணு வயது முடிந்து தொண்ணூற்றி நாலாவது வயது தொடங்கவிருக்கிறது அதோடு கருணாநிதி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அறுபது வருடம் நிறைவு பெற இருக்கிறது கருணாநிதிக்கு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அறுபது வருடம் நிறைவு பெறுவதை வைர விழாவாக கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகள் நடந்து வருகிறது இந்த நிலையில் கருணாநிதியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குழந்தை பருவம் வாலிபப் பருவம் வயோதிகப் பருவம் இம்மூன்று பருவமும் மனித குலத்திற்கு நிச்சயம் உண்டு திமுக தலைவர் கருணாநிதி தொண்ணூற்றி மூணு வயதை கடந்து முதுமை பருவத்தில் உழன்று கொண்டிருக்கிறார் கருணாநிதியின் மீது நிறைய விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் உண்டு அவை பற்றி விமர்சிப்பதற்கும் குற்றம் சுமத்துவதற்கும் வேறு தலங்கள் இருக்கின்றன என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் தற்போது முதுமையினால் வரும் நோய்களால் திமுக தலைவர் கருணாநிதி பெரிதும் பாதிக்கப்பட்டு தள்ளாடி கொண்டிருக்கிறார் என்பதும் அவரது உடல்நிலை மோசமான நிலையில் இருக்கிறது என்பதும் உண்மை என்று கருணாநிதியின் குடும்பத்துக்கு நெருக்கமான விஐபி ஒருவர் கூறுகிறார் அதாவது கருணாநிதியின் உடல்நிலை மோசமான நிலையில் இருப்பதாக கூறுகிறார்கள் எது எப்படியோ கருணாநிதி முதுமை மற்றும் நோயினால் மோசமான நிலையில் தள்ளாடிக்கொண்டிருக்கிறார் என்பது உண்மை என்கிறார்கள் தமிழக மக்கள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்